நம்ம ட்ரிக்கியான மேக்ஸ் பசல் பார்க்கலாம். இந்த பசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டே டு டே லைஃப்ல பார்க்குற மாதிரி தான் இருக்க போது. என்னோட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டூ ஃபாதர்ஸ் அண்ட் டூ சன்ஸ் சாட் டவுன் டு ஈட் எக்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். They ate exactly 3 eggs. Each person had an egg. How is this possible? அதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸ் சால்விங் மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, ரெண்டு அப்பா ரெண்டு மகன்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு உட்காடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 எக் தான் இருக்குது, ஆனா வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு எக் சாப்பிடுறாங்க. அப்ப இது எப்படி போகணும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு அப்பா இருக்காங்க ரெண்டு மகன்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து எக்ஸ் பாத்தீங்கன்னா 3 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் எல்லாரும் வந்து 4 பேர் சொல்லிருக்காங்க, ஆனா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆன்சர் என்னவா இருக்கும்? சோ என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு ஃபாதர் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர். சோ அப்ப கிராண்ட் ஃபாதர்னா அவரோட சன், அவரோட சன்னும் வந்து ஒரு ஃபாதரா இருக்கும். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஃபாதர், ஒரு ஃபாதர் அண்ட் கிராண்ட் சன் இருக்காங்க. ஒரு ஃபாதர் வந்து கிராண்ட் ஃபாதரா இருக்காரு, இன்னொரு அவரோட சன் தான் வந்து இன்னொரு ஃபாதரா இருக்காங்க. சோ தேர் வாஸ் ஆக்சுவலி ஒரு கிராண்ட் ஃபாதர், ஒரு ஃபாதர் அண்ட் ஒரு கிராண்ட் சன் இருக்காங்க. இன்னொரு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, in a certain country 1/2 of 5 is equal to 3 if the same proportion holds, then what is the value of 1/3 of 10? அதாவது 5 ஓட ஹாஃப் பாத்தீங்கன்னா 3 னு இருந்தனா அப்ப 10 ஓட ஹாஃப் என்னவா இருக்கும் அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்த மெத்தட் வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் ப்ரொபோஷன் வச்சு சொல்லிருக்காங்க. அதாவது 5 ஓட ஹாஃப் வந்து 3 ஆ இருந்தா அப்ப 10 ஓட 1/3 பார்ட் என்னவா இருக்கும் அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கலாம். So 1/6 of 5 பாத்தீங்கன்னா, இந்த 3 1/3 கேன்சல் ஆயிட்டு மீதி 1 இருக்கும். So 5 ஓட 1/6 பார்ட் வந்து 1 ஆ இருக்கும். So இப்போ நம்ம மறுபடியும் இத வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா 1/3 தான் क्वेश्चनல கேட்டாங்க. So 1/6 னா இப்படி 1/3 ஆ மாத்தலாம்னா 2 ஓட மல்டிப்ளை பண்ணனும். So 2 ஓட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2 into 1/6 of 5. So 2 ஓட மல்டிப்ளை பண்ணா இந்த சைடு 2 ஓட மல்டிப்ளை பண்ணனும். So 2 into 1/6 தான் வந்து 2 × 1/6 of 5 வந்து 2 கிடைக்க போகுது. சோ 2 × 1/3 of 10 வந்து 2 × 4. சோ என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா, சோ என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 னு கிடைக்க போகுது. என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, ஒரு மர்ச்சன்ட் ஆனவர் ஒரு ஷிப்பிங் பண்ண போறாரு. சோ क्वेश्चन பார்க்கலாம். A merchant can place 8 large boxes or 10 small boxes in a carton for shipping. In one shipment he sent a total of 96 boxes. If there are more large boxes than small boxes, how come the cartons will be shipped? அது क्वेश्चन பாத்தீங்கன்னா, ஒரு மர்ச்சன்ட், ஒரு வியாபாரி பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்மெண்ட்டுக்காக, ஒரு வாணிகத்துக்காக வந்து ஒரு கார்டன், ஒரு பாக்ஸ்ல வந்து குறிப்பிட்ட பாக்ஸஸ் நிறைய பெரிய பாக்ஸஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த கார்டன் ஒரு பெட்டிக்குள்ள வந்து 10 ஸ்மால் பாக்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து 8 பெரிய பாக்ஸ் இருக்கலாம். சப்போஸ் ஓவரால் டோட்டல் பாக்ஸ் பாத்தீங்கன்னா 96 இருக்குது அப்படின்னா, அவர் எத்தனை லார்ஜ் பாக்ஸ் பெரிய பாக்ஸ் வச்சிருப்பாரு, எத்தனை சின்ன பாக்ஸ் வச்சிருக்காரு கேட்டிருக்காங்க. சப்போஸ் லார்ஜ் பாக்ஸ் பெரிய பெரிய பாக்ஸ் வந்து நிறைய இருந்ததுன்னா அப்ப சின்ன பாக்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. சோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 11. ஓவரால் வந்து 11 கார்டன்ஸ் வைக்க போறாங்க. 11 கார்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன ரேஷியோ அப்படின்னா, 11 கார்டன்ஸ்ல வந்து 96 பாக்ஸ் இருக்க போகுது. சோ 7 லார்ஜ் பாக்ஸ். சோ எனக்கு 96 வர மாதிரி எழுதணும். ஓவரால் வந்து க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, லார்ஜ் பாக்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ என்ன சொல்றது, நான் என்னோட டேபிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 7 லார்ஜ் பாக்ஸ்க்கு தான் வந்து 7 8 ஏன்னா வந்து
அட் அ டைம் வந்து 8 லார்ஜ் பாக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கார்டன்ல. ஸோ 7 × 8 வந்து 56. அதே மாதிரி 4 ஸ்மால் பாக்ஸ் வைக்கிறேன். ஸோ அட் அ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன்ல 10 பாக்ஸஸ் வைக்கலாம் ஸ்மால் பாக்ஸ். ஸோ 4 × 10 = 40. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணா எனக்கு ஒரு ஆள் 96 கிடைச்சிருச்சு. ஸோ 11 கார்டன்ஸ்ல 96 பாக்ஸஸ் வைக்கிறாங்க. அதுல வந்து 7 வந்து லார்ஜ் பாக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் 4 ஸ்மால் பாக்ஸஸா இருக்குது. இன்னொரு அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இங்க 3 பிரதர்ஸ் இருக்காங்க. 3 பிரதர்ஸ் அவங்க என்ன ரேஷியோல பொருள் வாங்கியிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். 3 பிரதர்ஸ் லிவ் இன் எ ஃபார்ம். தே அக்ரி டு பை நியூ சீட்ஸ். ஆடம் அண்ட் பென் வுட் கோ அண்ட் சார்லி ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் ஃபீல்ட்ஸ். பென் பாட் 75 சாக்ஸ் ஆஃப் வீட் இன் மார்க்கெட், வெரஸ் ஆடம் பாட் 45 சாக்ஸ். அட் ஹோம் தே ஸ்பிளிட் தி சாக்ஸ் ஈக்குவலி. சார்லி ஹட் பெய்டு $1,400 for the week. How much dollars did Ben and Adam get of this sum, considering equal split of sacks? அதாவது கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 3 பிரதர்ஸ் இருக்காங்க. 3 பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா ஆடம், பென், சார்லி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இல்ல சார்லின்றவர் வந்து தன்னோட ஃபீல்ட்லயே வயல்லே இருந்து பாத்துட்டு இருக்காரு, பாதுகாவலா இருக்காங்க. ஆடமும் பென் வந்து நமக்கு ஷாப் போயிருக்காங்க. ஆடம் பாத்தீங்கன்னா 45 சாக்ஸ் வாங்கியிருக்காங்க. வேற பென் பாத்தீங்கன்னா 75 சாக்ஸ், அதாவது 75 மூட்டை வீட் கோதுமை வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆடம் பாத்தீங்கன்னா அதுல 45 வாங்கிக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்து பங்கு பிரிச்சுக்கிறாங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா சார்லி வந்து $1,400 வந்து வீட்டுக்கு கோதுமைக்கு கொடுத்துருக்காரு. அப்ப ஆக்சுவலா பென்னும் ஆடமும் எவ்வளவுதான் வாங்கியிருப்பாங்க? இப்ப எல்லாரும் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்ஸ் வாங்கிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து ஈக்குவல் நம்பர் ஓவரால் பாத்தீங்கன்னா 75 + 45 பாத்தீங்கன்னா 120 சாக்ஸ் வரப்போது. ஸோ 120 சாக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் 40 மூட்டை வாங்கிப்பாங்க. ஸோ சார்லி வந்து $1,400 கொடுத்துருந்தாங்க. அப்ப மீதி ஆடமும் பெண்ணா எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இன்னொரு ஆன்சர் பாத்தீங்கன்னா, எவ்ரி பார்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபார்மரும் யார் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, ஓவரால் 45 + 75 வந்து 120, அல்ல 3 பேர் இருக்கனா 1 per. அப்போ ஒரு ஒருத்தரும் 40 சாக்ஸ் வாங்கியிருப்பாங்க. சார்லி வந்து 40 சாக்ஸ் 1,400 பே பண்ணியிருப்பாரு. அப்போ ஒரு சாக்ஸ்க்கான ருபீஸ் பாத்தீங்கன்னா 35 இருக்குது. ஆண்டன்றவர் அதுல இருந்து 40 சாக் வாங்கியிருக்காரு அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு 45 வந்து வாங்கிட்டு வந்தாரு, ஆனா வந்து 40 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீ அப்ப வந்து 5 தான். சோ ஆடம் வந்து 175 அப்ப மீதி 75 வந்து 40 போயிடுச்சுன்னா 35. சோ ருபி ஆஃப் 1 சாக் பாத்தீங்கன்னா $35. சோ ஓவரால் பாத்தீங்கன்னா பென் வந்து $1,225 கொடுத்து வாங்கிருக்காங்க. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா பென் வந்து டாலர் ஆஃப் 1225 அண்ட் ஆடம் பாத்தீங்கன்னா 175 வாங்கிருக்காங்க. ஒருவேளை இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கர்டசியில நீங்க போய் பாத்துக்கலாம். பிகாஸ் இதுல இருந்து அப்லோட் பண்ணதுதான் இதெல்லாம்.